வைகை அணையில் கடந்த 23ஆம் தேதி திறக்கப்பட்ட தண்ணீர் இன்று மதுரை நகருக்கு வந்தடைந்தது. வைகையில் நீர்வரத்து அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக நீர் திறக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய அதிசய மாமரத்தில் தற்போது 4 சுவையுடன் மாங்காய்கள் காய்க்கத் தொடங்கியுள்ளன. என் தலைமையில் அதிமுக செயல்படும் என 100% நம்பிக்கை எனக்கு உள்ளது என சசிகலா தெரிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் அளவு தொடர்ந்து குறைந்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல விதிக்கப்பட்டிருந்த தடையானது தளர்த்தப்பட்டுள்ளது. காவிரியின் டெல்டா பாசன கால்வாயில் மாதையன் குட்டை என்ற பகுதியில் லட்சக்கணக்கான மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் காவிரி கரையில் துர்நாற்றம் வீசுகிறது. சென்னை கோயம்பேட்டில் தக்காளி விலை பாதியாக குறைந்து 50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று அரசுப் பணிகளில் அமர விரும்பும் இளைஞர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. நூல் விலை உயர்வு காரணமாக செட்டிநாடு காட்டன் கண்டாங்கி சேலைகள் உற்பத்தி முடங்கியுள்ளது. 700 தறிகள் ஓடாததால் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் பேரூராட்சி தலைவராக அதிமுக கவுன்சிலர் கணேஷ் தாமோதரன் வெற்றி பெற்றார். 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட குற்றாலம் பேரூராட்சி தலைவர் பதவிக்கான மறைமுக தேர்தல் இன்று நடந்த நிலையில் கணேஷ் தாமோதரன் தேர்வானார். கொப்பரை கொள்முதலில் முறைகேடுகளை தவிர்க்க ஒவ்வொரு மூட்டைக்கும் QR கோடு வழங்கப்படுகிறது. இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி பேசுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று O.Pannirselvam வலியுறுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வந்தவருக்கு புதிய வகை கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 20 நாட்களில் சென்னை மாநகரில் 18 கொலை சம்பவங்கள் அரங்கேறியிருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரும்பாலான கொலை வழக்குகளில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டாலும் சில வழக்குகளில் தற்போது வரை குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்தியாவிலேயே தூய்மையான விமான நிலையங்களின் பட்டியலில் மதுரை விமான நிலையம் முதலிடம் பிடித்துள்ளது. ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த மாவட்டத்திற்கும் தொகுதிக்கும் கூட எதையும் செய்யவில்லை என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் விலை குறைக்கப்படும் என அறிவித்தபோது இதற்கு வாய்ப்பே இல்லை என்றார்கள். ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் விலையை குறைத்தது திமுக அரசு. மத்திய அரசு பெட்ரோல் மீதான வரியை குறைக்கும்போது மாநில வரியும் குறையும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய சிறையில் இருந்து வெளிநாட்டுக்கு வீடியோ கால் பேசிய வழக்கில் இருந்து முருகனை விடுதலை செய்து வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அரசு தரப்பிலிருந்து போதிய சாட்சியங்கள் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களுக்கான வாழ்நாள் சான்று இந்தியன் போஸ்ட் வங்கி மற்றும் இ-சேவை மையம் மூலம் பெறலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியதாரர்கள் வாழ்நாள் சான்று பெறுவது குறித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் குரங்கு அம்மை நோய்க்கு சிறப்பு சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. 20 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு அமைக்கப்பட்டுள்ளன. சேலம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சந்தன கடத்தல் வீரப்பனின் சகோதரர் மாதையன் உடல்நல பாதிப்பால் உயிரிழந்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மாதையன் மரணமடைந்துள்ளார். தமிழகத்தில் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 6 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெடுஞ்சாலை பணிகளுக்காக நிலம் எடுக்கும் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் A.V. வேலு தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள் உட்பட 4308 காலியிடங்கள் செப்டம்பர் மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் MA சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வீர சாகச செயல்களுக்காக தமிழக அரசால் ஆண்டுதோறும் வழங்கப்படும் கல்பனா சாவ்லா விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. கொடைக்கானலை சுற்றுலா தலமாக மேம்படுத்துவதற்கு கூடுதலான வளர்ச்சித் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் I.பெரியசாமி தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான முதன்மை தலைமை கணக்காயராக KP ஆனந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். விசா நடைமுறையில் சீனாவைச் சேர்ந்த ஒருவருக்கு கூட நான் உதவவில்லை என காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார்.
மாமல்லபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய இடங்களில் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பணிகளை சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமமான சிஎம்டிஏ செயல்படுத்தி வருகிறது. திருநெல்வேலி முகமது இசாத் அலி என்பவர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது கருணை பணி நியமனத்தை உரிமை கொள்ள முடியாது, இது ஒரு சலுகை, அப்பணி நியமனம் கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அரக்கோணம் அருகே கணவன் மனைவியை கந்துவட்டி கும்பல் அடித்து கொலை செய்துள்ள கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலில் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் நேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இக்கோவிலில் 20ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. அதைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் நடந்து வருகிறது. இந்நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி நேற்று காலை 10:30 ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். அவரை கும்ப மரியாதையுடன் கோவில் ஸ்தாபகர் ரமணி, அறங்காவலர்கள் ஆகியோர் வரவேற்றனர். கோவையில் இருந்து பிற நகரங்களுக்கு தினமும் செல்லும் விமான சேவைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சென்னை செல்லும் விமானங்களின் எண்ணிக்கையும் ஓரிரு மாதங்களில் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொழில்துறையினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சீனர்களுக்கு சட்டவிரோதமாக விசா வாங்கி தந்த விவகாரத்தில் கார்த்திக் சிதம்பரம் இன்று சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜரானார். சூறாவளியால் 12 நாட்களுக்கு பின் பாம்பன் ரயில் பாலத்தை இரு கப்பல்கள் கடந்து சென்னை சென்றது. பெங்களூரை போன்றே கோவையில் ஸ்மார்ட் ரோடு மற்றும் ஸ்மார்ட் பார்க்கிங் திட்டம் உருவாக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. இதற்காக அதிகாரிகள் மற்றும் கவுன்சிலர்கள் பெங்களூரு சென்று வந்துள்ளனர். காவிரி டெல்டா பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் அனைத்தும் வருகிற 31ஆம் தேதிக்குள் முழுமையாக முடிவடையும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மும்பை நிழலுலக தாதா தாவூத் இப்ராஹிம் நம் அண்டை நாடான பாகிஸ்தானின் கராச்சியில் வசித்து வருவதாக அவரது உறவினர் விசாரணையில் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் அம்பேத்கர் மாவட்ட பெயரை நீக்கக்கோரி நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறியது. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் விஸ்வரூப் முகாம் அலுவலகம் சூறையாடி தீ வைத்து எரிக்கப்பட்டது. அங்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இணையாக கிராமப்புற சாலைகள் அமைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். கொக்கோ கோலா குளிர்பான உற்பத்தி நிறுவனத்திற்கு 15 கோடி ரூபாய் அபராதம் விதித்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் விதித்த உத்தரவிற்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பீகாரில் கள்ளச்சாராயத்திற்கு 5 பேர் பலியாகியுள்ளனர். முழு மதுவிலக்கு அமலில் உள்ள பீகாரில் இதுபோன்ற கள்ளச்சாராய நிகழ்வுகள் தொடர்கதையாகி வருகிறது. நாட்டில் 15 முதல் 18 வயதுக்கு உட்பட்டோரில் இதுவரை 80% பேருக்கு கொரோனா முதல் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். பிரிட்டன் தொழிலாளர் கட்சித் தலைவர் ஜெர்மி கார்பினை காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி சந்தித்து பேசியதை பாஜக தலைவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். ஒடிசாவில் பூரி ஜெகந்நாதர் கோவில் முன்பாக அர்ச்சகர் மகன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் எதிர்ப்பையும் மீறி ராஜ்யசபா தேர்தலில் மீண்டும் போட்டியிட வேண்டி வேட்புமனு தாக்கல் செய்த மூத்த தலைவரான ஆர்சிபி சிங் இன்று டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருந்த போலீஸ்காரர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். அவரது மகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். டெல்லியில் உள்ள குதுப் மினார் வழிபாட்டு தலமல்ல, நினைவு சின்னம்தான் என நீதிமன்றத்தில் தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் மின்சார பேருந்துகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பேருந்துகளில் 3 நாட்களுக்கு இலவச பயணம் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நல்லுறவை உலகிலேயே தலைசிறந்ததாக மாற்றுவதற்கு உறுதி கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவை மேம்படுத்துவதற்கு இருநாட்டு தலைவர்களும் உறுதியேற்றனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை மையமாக கொண்டு பொருளாதார நேட்டோ பிரிவை உருவாக்க அமெரிக்கா முயன்று வருவதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தெஹ்ரீக் ஏ இன்சாப் கட்சி இஸ்லாமாபாத்தில் நடத்துவதாக அறிவித்திருந்த பேரணி அரசு தடை விதித்துள்ளது. ஜப்பானில் குவாட் கூட்டமைப்பு நாடுகளின் மாநாடு நடைபெற்ற நிலையில் ஜப்பான் வான் எல்லைக்குள் ரஷ்ய சீன போர் விமானங்கள் கூட்டாக பறந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது.
ஆப்கானிஸ்தானிலுள்ள விமான நிலையங்களை பராமரிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த நிறுவனத்துடன் தலிபான் ஆட்சியாளர்கள் மேற்கொண்டுள்ளனா்.